الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم الحمد لله على وجه العالمين நிகரத்தன் துடியவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்ட நிகரை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் அவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் அகிலத்தாருக்கு ஒரு அருக்கொலையாக வந்துரித்த இமாமுல் அம்பியா சையதுல் அத்தையா காத்தமுன் நபியின் சர்தாரே தோஜஹா முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முர்தபா சல்லல்லாஹு அலைஹி வஆலி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார் தோழர்கள் கியாம நாள் வரையறக்கும் உத்தம நல்லடியார்கள் யாவரின் மீதும் உண்டாவதாம். புனித ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் நவைதுல் ஆதிகா ஃபீஹால் மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலா என்ற எண்ணத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவன் விளக்கிய விளக்கல்களை முற்றமில்லாம தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குள்ளோம் அன்பாந்தல்லாஹின் நல்லடியார்களே, நாம் மிகவும் புனிதமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக அதற்கு முந்தைய மாதத்தில் நாம் வீச்சிறக்கிறோம். இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமையாம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது. அந்த சந்தேகமிக்க மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த சந்தேகமிக்க மாதத்தை அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கைப்படுத்துவதற்காக அந்த மாதத்தில் அமல் இபாதத்துகள் செய்வதற்கு சக்தி பெறுவதற்காக இந்த மாதத்தில், அதாவது ரமலானுடைய முந்திய மாதம் ஷஅபானுடைய மாதம், அந்த ஷஅபானுடைய மாதம் பிறை 15 தாண்டிவிட்டால் சுன்னத்தான நபிநாத நோன்புகள் நோக்கக் கூடாது என தடை விதித்திருக்கிறார்கள். ஏனெனில் நம்முடைய சரீர சௌக்கிய அந்த ஹெல்த் நிலைமை நன்றாக இருக்க வேண்டும். வரக்கூடிய ரமலானிலே நாம் சீரான முறையில் சிறப்பான அமல்களை செய்ய வேண்டும். அதற்குண்டான தயாரிப்பை தன்னிடத்தில் உடல் ரீதியில் ஆரோக்கிய ரீதியில் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தடை விதித்திருக்கிறார். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. இது குர்ஆனுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் அந்த மாதம் வருவதற்கு முன்னமே அந்த மாதத்தை நாம் எவ்வாறு கழிப்பது என்பதற்கு நாம் ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், லா அக்ல கத்தபீர், திட்டமிட்டு செயல்படுவதை விட
புத்திசாலித்தனம் வேறொன்றும் கிடையாது என்பதாக சொல்லியிருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயத்துக்கும் திட்டமிடுவதை போன்று ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வதற்கும், அந்த மாதத்தில் நாம் வீட்டிருப்பதற்கும், அந்த மாதத்தில் புதிய அமல்களில் நாம் ஈடுபடுவதற்கும் உண்டான திட்டங்களை தீட்டிக் கொள்ள வேண்டும். என்னென்ன அமல்களை அரங்கநபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தில் செய்திருக்கிறார்கள், எவ்வாறெல்லாம் அந்த அமல்களில் அரங்கநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், எந்த முறையில் எந்த விதத்தில் எந்த நேரத்தில் எந்த அமல்களை அரங்கநபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நாம் கற்றறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அறிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் வரக்கூடிய ரமலானிலே நோக்கக்கூடிய நோன்பை கொண்டு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மிடத்திலே எதனை எதிர்பார்க்கிறானோ அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்குவாவை நாம் நம்மிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அவனால் நமக்கு நோன்பு விதியாக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நாம் அடையாதவர்களாக ஆகிவிடுவோம். நம்முடைய முயற்சிகளுக்கு கூடிய அல்லாஹ் தர போதுமானவன் இருந்தாலும் அந்த முயற்சிகளின் நோக்கத்தை அடைய நாம் தவறிவிடுவோம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்திப்போம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலும் மனிதனுக்கு ஒவ்வொரு விடயங்களையும் அறிவதற்கு பல காரிய கர்மங்களை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம். அவன் நிறத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறான். ஒரு ஓசையை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் சிறுபொழுதை கொடுத்திருக்கிறான். ஒரு பொருளின் தன்மை அது இனிப்பானதா கசப்பானதா அல்லது உவப்பானதா என்பதை இவன் அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாவை கொடுத்திருக்கிறான். இவ்வாறு இது சூடானதா குளிரானதா என்பதை உணர்வதற்கு அறிந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் இந்த மனிதனுக்கு தோலை நுகரக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வும் நல்லறியார்களே, இவ்வாறு ஐந்து குணங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுத்திருக்கிறான். எனவே இந்த ஐங்குணங்களை கொண்டு இவன் அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை சீராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணால் அறிவதை கண்ணால் அறியக்கூடியவைகளை காதால் உணர முடியாது, காதால் உணரக்கூடியவைகளை கண்களால் பார்க்க முடியாது. இவ்வாறு இவன் தன்னுடைய தோள்களை கொண்டு உணரக்கூடிய விடயங்களை பார்வையால் இவனால் உணர முடியாது. இந்த சிவருக்கின்றது, பச்சை நிறம் தீட்டப்பட்டிருக்கின்றது, இதனை காதால் செவியுற முடியாது. அதனை கண்களை கொண்டு பார்த்துத்தான் சொல்ல வேண்டும், இது இன்ன நிறம், இது பாம்பா கம்பா. அன்பாங்கல்வாக நல்லடியார்களே, ஒரு சிவத்தை தொட்டுவிட்டு இது இன்னாரால் கட்டப்பட்டது என்பதை அவனால் சொல்ல முடியாது. ஒரு சிவத்தை தொட்டுவிட்டு இந்த பச்சை நிறத்தை அவன் கையால் தடவி பார்த்து விட்டு இதனுடைய நிறம் பச்சை என கூறிவிட முடியாது. ஏன்? அது கண்களால் செய்ய வேண்டிய விடயம், கைகளால் செய்ய முடியாது, நுகர்வால் அதனை செய்ய முடியாது. இவ்வாறு அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வாறு நான் சொன்ன அந்த சிவத்தை கட்டியவன் யார் என்பதை பார்வையை கொண்டு சொல்ல முடியாதோ, அதனை தொட்டு பார்ப்பதை கொண்டு சொல்ல முடியாதோ, எனவே அந்த சந்தர்ப்பத்தில் இவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. இவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினால் அதனுடைய வரலாறை அவன் படிப்பான் என்று சொன்னால், தேடி பார்ப்பான் என்று சொன்னால், இதனை கட்டியவர் யார் என்பதையும் அவன் அறிந்து கொள்ளுவான். ஆக ஐந்து நண்பரை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இவ்வாறு அது கருத்தலாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவனுக்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான், இவனுக்கு ஒரு அக்கலை கொடுத்திருக்கிறான். இந்த அக்கலை கொண்டு அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் உலகத்தில் பல விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை கண்ணால் பார்த்தோ, செவியால் கேட்டோ, கையால் தொட்டோ, நாவினால் ருசிச்சோ, இவனுடைய சிந்தனையால் சிந்திச்சோ உணர முடியாதவைகளும் இருக்கின்றன. ஒரு போதும் இவனுக்கு இவனுடைய பார்வை, அதாவது பார்வைப்பட்டோ அல்லது கேள்விப்பட்டோ அல்லது இவன் அது ஒரு விஷயத்தை தொட்டோ அன்றி இவனுக்கு ஒரு சிந்தனை பிறக்க மாட்டாது. ஒரு சிந்தனை பெறுவதாக இருந்தால் இந்த புலன்களின் தொடர்பு இருக்க வேண்டும். எப்பொழுது இவனது அந்த புலன்கள் தொடர்புண்டானதோ அதற்கு பின்னால் ஒரு சிந்தனை வரும்.
பறவையை பார்த்த மனிதன் அந்த பறவையுடன் நின்று விடவில்லை. அந்த பறவையை வைத்து அவன் விமானங்களை கண்டுபிடித்தான். அந்த விமானத்தை கண்டறிவதற்கு இவனுக்கெல்லாம் பார்வையும் ஏனைய சிந்தனை ஏற்படுத்தான். இரண்டு மொண்டு சேர்ந்தது, இன்னொரு பொருள் உருவெடுத்தது. இவ்வாறு மீனை பார்த்தான். சாஸ்திரத்துடன் இந்த மனிதன் நிற்கவில்லை, அவன் கட்டறியினை கப்பலை கண்டுபிடித்தான். இவ்வாறு அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ், மனித சிந்தனையை அதில் உதிக்க செய்தவன் அல்லாஹ், இந்த சிந்தனையில் உதிக்காதவைகளை நிறக்கின்றன. மனிதனுடைய மௌத்து இருக்கின்றது, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அந்த வாழ்க்கையில் கபர் இருக்கின்றது, கபரில் எவ்வாறெல்லாம் நடைபெறும், மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வீட்டு இன்னவைகள், இப்படிப்பட்டவைகளை உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவன் நிரூபிக்க முடியாது. அவனுடைய பார்வையை கொண்டோ, அவனுடைய கேள்வியை கொண்டோ, அவனுடைய ஏனைய நுகர்வுகளை கொண்டோ இது எப்படித்தான் என்று அவனால் சொல்ல முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இவைகளை ப்ரூஃப் பண்ணுவதற்காக, அதனை இவ்வாறுதான் என்பதை உணர்த்துவதற்காக, அதன்பால் மனிதனின் அறிவை தூண்டுவதற்காக அல்லாஹ் ரப்பில் இஸ்ஸத்தினால் உலகத்துக்கு அருளப்பட்ட வஹீயின் தேவை மனிதனுக்கு இருக்கின்றது. இந்த வகையை இல்லாவிட்டால் மனிதனால் இவைகளை உணர முடியாது, அவருடைய சிந்தனைக்கு அதனை நிஜமாக கொண்டு வர முடியாது. எனவேதான் அல்லாஹ் ஹரபுல் இஸ்ஸத் நபிமார்களை தேர்ந்தெடுத்து அந்த நபிமார்களுக்கு வகையை கொடுத்தான். வகையினோடாக இந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்தினான். எவைகளை எல்லாம் அவனுடைய அதாவது புலன்களாலும் மற்றும் மனிதனுடைய அறிவை கொண்டும் மனிதன் உணர முடியாதோ அறிய முடியாதோ அப்படிப்பட்ட விடயங்களை வகைதான் மனிதனுக்கு அறிவிக்கும். இந்த வகையை அன்றி வேற எந்த வழியும் இந்த மனிதனுக்கு கிடையாது. அன்பான் அல்லாஹ் நல்லே, அந்த வகையை தொடர்ந்துதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்துக்கு இறுதியாக இறக்கி வைத்தான் அல் குர்ஆனை. இந்த அல்குர்ஆன் மனிதனை நேர்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நன்மையான விடயம் என்ன, தீமையான விடயங்கள் என்ன என்பதை அது மனிதனுக்கு தெளிவுபடுத்துகின்றன. கெட்ட பாதை எது, நேரான பாதை எது என்பதை மனிதனுக்கு விளங்கப்படுத்துகின்றது. அன்பான் அல்லாஹின் நல்லடியார்களே, நான் ஏற்கனவே சொன்ன எந்த ஒரு விடயமும் மனிதனுக்கு இந்த விஷயத்தை காட்ட முடியாது, அவருக்கு நேரான பாதையை காட்ட முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இன்று நவ நாகரிகம் முன்னேறி இருக்கின்றது, உலக அதாவது விஞ்ஞானம் முன்னேறி இருக்கின்றது. முன்னேறிய விஞ்ஞானத்தினால் மனிதனுக்கு பயன்கள் ஏற்படுவதை போன்றே நஷ்டங்களும் ஏற்படத்தான் செய்கின்றன. எனவே அந்த நஷ்டத்தை குறைப்பதற்கு அவர்களால் முடியாது, ஆனால் வரக்கூடிய சைத்தனத்துக்கு அவர்களால் தடுக்க முடியாது. அப்ப அறிவு முன்னேறி இருப்பதின் காரணமாக, அவர்கள் அந்த துறையின் முன்னேறியதன் காரணமாக இவர்களுக்கு லாபத்தை மாத்திரம் கொடுக்க முடியாது, லாபத்துடன் ஒரு நஷ்டம் இருக்கின்றது. எனவேதான் அந்த சயின்ஸ் கூறுகின்றது, எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் எ ரியாக்ஷன், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் இருக்கின்றது. அன்பார் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனவேதான் மனிதனை நேர்வழி காட்டுகின்றால் இதுதான் நன்மையான விடயம். அவர்களால் நன்மையை காட்ட முடியாது, ஆனால் அல்லாஹ் காட்டுகிறான். ஒரு கட்டிடத்தை பற்றி சொன்னேன், அதன் நிறத்தை நாம் கண்டுகொள்ளலாம், அதனுடைய பழத்தை நாம் கண்டுகொள்ளலாம், அதன் நிலைமையை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த கட்டிடத்தை எவ்வாறு நாம் உபயோகிப்பதை கொண்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைவான் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. அது எங்களுடைய எந்த ஒரு புத்திஜீவியின் அறிவாலும் அதை சிந்திக்க முடியாது. வகையை கொண்டே அன்றை இதற்கு வகை தேவைப்படுகின்றது. அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த வஹியின் இறுதி கட்டம் தான் அல் குர்ஆன். அல் குர்ஆனுடன் வஹி முற்று பெற்றுவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஆகியோர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமியாரிடத்தில் செல்கிறார்கள். அங்கே அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், அழாதீர்கள், எல்லோருக்கும் மௌத்து உண்டு. அறிவி சொல்லாம் அலிவசலம் அவர்களும் அவ்வாறே மௌத்தாகிவிட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் அதற்கலவில்லை, நான் அதற்கலவில்லை,
இன்று வகை பம்பிக்கப்பட்டு விட்டது, இனி ஒருபோதும் வகை இறங்க மாட்டாதே என்பதற்காக அவர்கள் அழுதார்கள். எனவே அங்கு சென்ற நபித்தோழர்கள் அந்த குலபாக ராஷிதீன்கள் இவர்களும் அழுதார்கள். அன்பான் அல்லாஹ்வை நல்லடியார்களே, மனிதனை நேர்வழி செலுத்துவதற்கான இந்த வகை இறக்கின்றது. இதற்கு நிகராக வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. எனவே கடைசியாக முற்று பெற்ற வகைதான் அல் குர்ஆன், பூர்த்தியான வகைதான் அல் குர்ஆன். இறைவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அருள்மறையான் திருமறை இருப்பவர்களான் அல்யௌமா அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நாம் உங்களுடைய தீனை உங்களுக்காக வேண்டினோம் பூர்த்தியாக்கிவிட்டோம், உங்களுடைய மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை நாம் ஒப்புக்கொண்டு விட்டோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த அல் குர்ஆனில் எந்த ஒரு குறையும் கிடையாது என்பதை இந்த ஆயத்து உறுதிப்படுத்துகின்றது. அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனின் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துக்கு இடம் சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் தேவைக்கு ஏற்ப விடயத்துக்கு விடயமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இறக்கிக் கொண்டிருந்தான். அவர்களுக்கு 40 வருடங்களாம் ஆகிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஹிரா குகையில் தனிமையில் ஆனார்கள். அவர்கள் அந்த தனிமையில் அல்லாஹ்வின் தியானத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் அர்மி நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். தோன்றி அவர்கள் கூறுகிறார்கள், இக்ரா, படியுங்கள், சொல்லுங்கள், வாசியுங்கள். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலம் படிக்காதவர்கள் அதிகமான காலம். எந்த அளவுக்கு சொன்னா, இந்தியாவில் வாழ்ந்த பெரும் நாதாக்களில் பெரும் உலமாக்களில் ஒருவர் மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லக்னோ பெரும் யூனிவர்சிட்டி நத்வுல்லமா உடைய பாணியாக இருக்கிறார். அவர்கள் அவர்களுடைய ஒரு புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார்கள், அந்த 124,000 சஹாபாக்களில் எழுத வாசிக்க தெரிந்தவர்களின் எண்ணிக்கை வெறும் 70 தான். எத்தனை பேர்கள்? 70 பேர்கள். 124,000 70 பேர் தான் என்று சொன்னா சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பேர் கற்றறிந்தவர்கள் இருந்திருப்பாங்க. அப்ப படிப்பை பற்றி எந்த ஒரு விடயம் இல்லாத ஒரு காலம், வாசிப்பை பற்றி எந்த ஒரு ஞானமும் இல்லாத காலம். அந்த காலத்தில் குர்ஆன் இறங்குகின்றது, வாசியுங்கள், படியுங்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் படித்தவன் அல்ல, என்ன எனக்கு வாசிக்க தெரியாது, நான் வாசிப்பவன் அல்ல. அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த படியுங்கள் என்பதிலிருந்து ஆரம்பமாகி கிட்டத்தட்ட 23 வருட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அல் குர்ஆன் தேவைக்கு ஏற்ப, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப, சப்ஜெக்டுக்கு ஏற்ப இறங்கியது. இறுதியாக அது முடிகின்றது, ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வை ஆதரவு வைக்க வேண்டி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நாளை நீங்கள் பயப்படுங்கள். இது அறிவை கொண்டு உணர முடியாது, மனிதனுடைய குலங்களை கொண்டு உணர முடியாது. அந்த நாளை வகையை கொண்டு மாத்திரம் தான் அறிய முடியும், அல் குர்ஆனை கொண்டு மாத்திரம் தான் நாம் விளங்க முடியும். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு நாம் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அல் ஃபாத்திஹா ஸ்டார்ட், ஆரம்பம். அல் ஃபாத்திஹா ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொல்ல அர்த்தம். அதனால தான் பொதுவாக நடைமுறையில இன்று வரை இருக்கின்றது, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருந்தா, ஏதும் ஒரு பங்கனாக இருந்தா அதுல ஃபாத்திஹா ஓதுவாங்க. ஏன் ஓதுறாங்க? அல் ஃபாத்திஹா ஏ பிராண கொண்டு நம்முடைய விடயங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. வேறொன்றும் இல்ல, அதுல அர்த்தம் பிராண கொண்டு எல்லா நற்கர்மங்களும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதில் அல்லாஹ்வின் புகழ் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி இருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய துஆ இருக்கின்றதை, வேண்டக்கூடிய பிரார்த்தனை இருக்கின்றது. அன்பான் அல்லாஹ் நல்லடியார்கள், எனவேதான் அல் ஃபாத்திஹா ஓதி ஆரம்பிக்கிறாங்க.
அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஃபாத்திஹாவில் ஆரம்பமாகி அடுத்ததாக அந்த அல் குர்ஆன் மாடி எண்ணக்கூடிய அந்த பாடத்தில் பசு எண்ணக்கூடிய அந்த பாடத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது பக்ரா. பக்ராவில் ஆரம்பித்து சூராக்கின் பெயர்கள் வரிசையில் நாம் பார்த்தால் மனிதன் எண்ணக்கூடிய அந்த அந்த பாடத்தில் அது முடிவு பெறுகின்றது. நாட்களாக வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவனை இந்த புனித அல் குர்ஆன் இந்த வகை மனிதனாக கட்டாயம் மாற்றும் என்பதை அந்த குர்ஆனுடைய அமைப்பு நமக்கு உணர்த்துகின்றது. அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே, அல் குர்ஆனை பற்றி சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது. அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆனுடைய அடங்கியிருக்கக்கூடியவைகளை பார்த்தால் மிகவும் அற்புதம் அற்புதமானது. எவ்வளவு பெரும் அற்புதம் என்று சொன்னால், எவர்களாலும் இதுவரையிலும் அல் குர்ஆனை போன்றோ அல்லது அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களை போன்றோ சிறு சூராக்களையோ அல்லது அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூராவை போன்ற ஒரு சூறாவோ அல்லது அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய செய்திகளை போன்று ஒரு செய்தியையோ அல்லது அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை போன்று ஒரு வசனத்தை போன்று ஒரு வசனத்தையோ கொண்டு வர முடியாது. இது நிரந்தரமான ஒரு அற்புதமாக அதி அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்தாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொன்னேன் அந்த காலத்தில் எழுத வாசிக்க தெரியாது என்று. இருந்தாலும் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் யார் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் பண்டிதர்களாக புலவர்களாக இருந்தார்கள். சொத்தது பிடித்ததுக்கெல்லாம் கவிதையிலே பதில் சொல்லக்கூடியவர்களாகவும் கவிதையிலே கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அந்த காலத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த அல் குர்ஆன் மூலமாக இந்த வஹியினூடாக அவர்களுக்கு ஒரு சவாலை கொடுத்தான். எப்படி சவால்? குர்ஆனை போன்றொன்றை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். யாரு கொண்டு வருவது? மனிதர்கள் மாத்திரமல்ல, அந்த புலவர்கள் மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களும் மனிதர்களுக்கு உதவியாளர்களாக ஜிங்களும் சேர்ந்து ஆக இரு சாராரும் சேர்ந்து அல் குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வரட்டும் என்பதாக வாசல்கிறார். அது அவர்களால் முடியவில்லை. எனவே அல்லாஹ் குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களை போன்று பத்து சூராக்களையாவது கொண்டு வரட்டும் என தன்னுடைய சவாலை குறைக்கிறார். அதுக்கடுத்தாக அதனாலும் அதனையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் அந்த சவாலையும் குறைக்கிறான். குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூரத்தை போன்ற சூறாவையாவது கொண்டு வரட்டும் பார்க்கலாம். அதனையும் அவர்களால் செய்ய முடியாது. எனவே அல்லாஹ் கூறுகிறான், இவ்வாறு குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாவது அவர்கள் கொண்டு வரட்டும். கொண்டு வந்தார்கள். என்ன கொண்டு வந்தார்கள்? யானையை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ் அந்த வையனூடாக நான் சொன்னதை விளங்குவதற்கு தேவையான விடயங்கள் வேறு பார்வையால் பார்த்து உணர முடியாது, கேள்வியால் கேட்டு விளங்க முடியாது, சிந்தனையால் சிந்திச்சு விளங்க முடியாது. அப்படிப்பட்ட செய்திகளை, புனிதமான விடயங்களை, நிஜமான விடயங்களை குர்ஆன் எடுத்து கோருகின்றது. அப்படிப்பட்ட அந்த நடைமுறை கொப்பான இவர்கள் யானையை பற்றி சொன்னார்கள். மக்களே சொன்னவர்களை கேவலப்படுத்தினார்கள். யானை என்ன காணாத ஒரு விஷயமா? அற்புதமான ஒரு செய்தியா இது? யானைக்கு நாடுகால் இருப்பது என்பது இந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, இது தெரியாதா? அதுக்கு ஒரு சுண்டி கை இருக்குது என்பது சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஒரு குருட்டன் கேட்டாலும் சொல்லுவாங்க. குருடன் பார்வை இல்லாமலே அதனை சொல்லலாம் என்று சொன்னால் அன்பான் அல்லாஹ் நல்லடியார், இது ஒரு செய்தி கிடையாது. எனவே அது செய்யலாம். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க இப்ப என்ன செய்யலை என்று சொன்னா இனி ஒரு போதும் உங்களால் செய்ய முடியாது என்ற சவாலை பொறிந்ததாக அல் குர்ஆன் புனித அந்த வஹி இருக்கின்றது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வஹியில அந்த அல் குர்ஆன்ல மனிதனுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. அது மனிதன் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான அல் குர்ஆன் எப்படிப்பட்ட அல் குர்ஆன்? அல்லாஹ் அதனுடைய மகத்துவத்தை கூறுகின்றது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், நாம் இந்த அல் குர்ஆனை இறக்கி இருந்தால் அலா ஜபலின், ஒரு மலையின் மீது, லரைதுஹு கஷியன் முதஃபஃபன் மின் கஷியத்தில்லாஹ். நபியே நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த மலை இந்த பயத்தினால அச்சத்தினால இந்த குர்ஆனுடைய மகத்துவம் வலுவினால அது அப்படி சுக்குநூறாக சவுடுபடியாக ஆகி இருக்கும் என்றெல்லாம்.
ஆகன்பான் அல்லாஹ் எங்களடியார்களே, இவ்வளவு மகத்துவமான அல்குரானை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அல்குரான் இறங்கிய மாதம் தான் ரமலான். நேரில் அல்லாஹ் கூறுகிறான், அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்குரான் இறக்கப்பட்டது. அன்பார்ந்தல்லாஹ்ங்களடியார்களே, இந்த அல்குர்ஆன் எவ்வாறு இறக்கப்பட்டதோ அவ்வாறு கியாமத்தின் வரைக்கும் இது பாதுகாக்கப்படும் என்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அருமறையாம் திருமறையிலே வாக்குறுதி அளித்திருக்கிறான். நிச்சயமாக இந்த திக்ரை, இந்த ஞாபகத்தை, இந்த அல்குர்ஆனை இறக்கியது நாம் தாம், அதனை பாதுகாப்பதும் நாம் தாம் என்பதாக அல்லாஹ் கூற இருக்கிறான். எனவே அன்பார்ந்தல்லாஹ்ங்களடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அல்குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு விட்டது. நபி அவர்களுடைய காலத்திலே எழுத்து ரீதியிலும் அது பாதுகாக்கப்பட்டு விட்டது. இவ்வாறு உள்ள ரீதியிலும், அதாவது மனப்பாடம் ரீதியிலும் அந்த அல்குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. குத்தாபுல் வஹீகள் இருந்தார்கள், வஹீயிடக்கூடிய சஹாபாக்கள் இருந்தார்கள், கிட்டத்தட்ட 15 பேர் என்றும் அல்லது 60 வரைக்கும் சிலர் அவர்களுடைய பெயர்களை எடுத்து எழுதியிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வஹி இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வஹியை எழுதுவதற்கு, அது எழுத்து வடிவத்திலே அந்த சந்தர்ப்பத்தில் அது முடிவாக்கப்பட்டுவிட்டது. சோழ்பட்டைகளில் எழுதி வைத்தார்கள், இவ்வாறு மரங்களில் எழுதி வைத்தார்கள், எலும்புகளில் எழுதி வைத்தார்கள். எவ்வாறெல்லாம் எழுதி பாதுகாக்க முடியுமோ அதே விதத்தில் அது பாதுகாக்கப்பட்டது. அன்பான் அல்லாஹ்ங்களடியார்களே, அதனை விட அதுக்கு அடுத்தபடியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அந்த குர்ஆனை மனனம் செய்து கொண்டார்கள் சஹாபாக்கள். அபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, இவர் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஸ்ஸா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா, இவர் உம்மு ஸல்மா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா, இன்னும் பல சஹாபாக்கள், ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட, பெரியவர்கள் மாத்திரமல்ல சிறுவர்களும் கூட, சிறுவர்கள் மாத்திரமல்ல வாலிபர்களும் கூட, எல்லோருமாக இவ்வாறு ஒரு சமுதாயத்தில் என்னென்ன தரத்தில் மக்கள் இருக்கிறார்களோ அந்தந்த தரத்தில் இருக்கக்கூடியவர்களிட நெஞ்சர்களே அந்த அது குர்ஆன் அன்பின் காரணமாக அது பதிந்து விட்டது, அது மனிதமாகி விட்டது. அல்லாஹ் பாதுகாத்தான். இது குர்ஆனை ஒன்று சேர்த்த முதலாவது முறை, குர்ஆனை சேர்த்த முதலாவது முறை. அது கடுத்தது அன்பான் அல்லாஹ் நல்லார்களே, அபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அது கிதாபாக எழுதப்பட்டது. அதுக்கு அடுத்தது உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அதே கிதாபில் அதே 6 பகுதிகளை எடுத்து 6 இடங்களுக்கு, அது குறிப்பாக 5 இடங்களுக்கு உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அனுப்பப்பட்டது. இவ்வாறு குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அன்றாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாம் குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆனை பாதுகாக்க வேண்டும். இந்த எழுத்து வழியில், கருத்து வழியில் அது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் வாழ்க்கையில் வர வேண்டும். இதுதான் ரொம்பவும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கு, தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. சஹாபாக்களுடைய காலத்திலே உங்களுடைய குர்ஆனை காட்டுங்களேன் என்று சொன்னால் சொல்வார்கள், அதோ போகின்றது பாருங்கள். யார்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காட்டினார்கள். ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பற்றி கேட்கப்பட்டது. சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை பார்க்கவில்லையா? அல்லாஹ் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை ஏன் வாழ்க்கையாக இருந்தது, வாழ்ந்து கொண்டிருந்தது அல் குர்ஆன். அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாமும் இந்த குர்ஆனை வாழ செய்ய வேண்டும். அது மாஷா அல்லாஹ் கிதாப் வடிவில் இருக்கின்றது, அது அல்லாஹுடைய வாக்குறுதியாகவே பாதுகாப்போம், அவன் அதனை பாதுகாப்பான். அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே வரக்கூடிய ரமலானிலே நாம் சிந்திக்க வேண்டும், குர்ஆனை நாம் எவ்வாறு பாதுகாப்பது, பாதுகாப்பதற்குண்டான முயற்சியில் நாம் எவ்வாறு ஈடுபடுவது. நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் 3 விதமான கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். சிலரை எடுத்துக்கொண்டால் குர்ஆனுடைய எந்த ஒரு எழுத்தும் தெரியாது என்னும் சிலர் அல்ஹம்துலில்லா ஓதுவார்கள். இருந்தாலும் குர்ஆன்ல எவ்வாறு ஓத சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த தரம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுவதற்கும் ஒரு வழிமுறை எனக்கு உரத்தில் குர்ஆன தர்சீலா, அந்த முறைப்படி ஓத வேண்டும். அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே,
அப்ப அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் அல்ஹம்துலில்லா அழுத்தம் திருத்தமாக முறைபேணி எவ்வாறு ஓடப்பட வேண்டுமோ அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவ்வாறு ஓடுகிறார்கள். ஆனா இது பொதுவான நிலைமை, ஜெனரல் பப்ளிக். இதுக்கு மேலப்படித்தனம் இருக்கின்றது. குரானை மனநம் செய்ய அஃபால்கள் வேண்டும், குரானை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள், குரானை தெளிவு செய்யக்கூடிய முதல்வர்கள் இருக்க வேண்டும். இது அதுக்கடுத்த மேல் படித்தரம். ஆனா பொதுமக்கள் இந்த ரீதியில் இந்த மூன்று படித்தரத்திலும் இருப்பதனால் குரானை எடுத்துக்கொண்டா ரொம்பவும் சிம்பிள் ஈஸியானது. உலகது குர்ஆன், நாம் இந்த குர்ஆனை இலகுவாக்கி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். நாங்கள் கேட்கிறோம், அப்ப குர்ஆன் எழுத்துக்களுக்கு குர்ஆன் எத்தனை எழுத்து இருக்குது? லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சிந்திக்க தேவையில்லை, சுருக்கமா சொல்ல போனா 29 எழுத்து தான். எத்தனை எழுத்து குர்ஆன்ல? மொத்தம் 29 எழுத்து தான். இந்த 29 எழுத்தையும் தான் மாறி மாறி ஒவ்வொரு வசனமாக வார்த்தை ஆசூராக்களாக வந்திருக்கு. இவ்வளவு எது அன்பான் அல்லாஹி நல்லடியார்களே, நோன்பு எடுத்துக்கொண்டு சொன்னா ஆக குறைஞ்சா 29 நாள், கூடினா 30 நாள். அதுக்கு மேல போறதில்லை, கீழே போறது கூடாது. ஆக இந்த 29 எழுத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து வீதம் சரியான முறையில படிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு திருநாள், திருநாள் குர்ஆனுடைய அந்த விஷயத்தை ஒரு சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது. அன்பாந்த அல்லாஹி நல்லடியார்களே, எங்களை சமுதாயத்துல ரமலான் வந்தா இப்படி ஏற்பாடுகள் குறவு. ஆனால் சொல்ல நடக்கணும், பொதுமக்களுக்கு நடக்கணும், வளமாக்களுக்கு ஹுப்பால்களுக்கு இது வேற நடக்கணும், அவர்களுக்கு அதுக்கு மேல படித்தரம் இருக்கணும். அன்பாந்த அல்லாஹி நல்லடியார்கள், குரானுடைய மாதம் இதே குரானுக்குண்டான ஏற்பாடு என்ன? சமுதாயம் என்ற ரீதியில் கூட்டாக நாங்கள் குரானுக்கு என்ன செய்யலாம்? விழா எடுப்பது என்றிருக்கின்றது, ஆனால் அதை வாழ செய்வது என்றிருக்கின்றது. இவ்வாறு நாம் மக்கள் இந்த குரானை செலுத்துவது எப்படி? அன்பாந்த அல்லாஹி நல்லடியார்கள், ஒவ்வொருத்தரும் அவங்களோட நெஞ்சங்கள்ல கையை வச்சு கேட்டு பாருங்க, இந்த மூணு கேட்டகரியில ஏன் கேட்டகரி அல்லது நான் இருக்கக்கூடிய கேட்டகரி என்ன? ரமலான்ல எப்படி இதை இந்த கேட்டகரியை கூட்டிக் கொள்றது, இன்க்ரீஸ் பண்றது? வியாபாரம் செய்யக்கூடியவங்க அல்ல லாபத்தை எதிர்பார்க்கிறாங்க, தொடர்ச்சியை எதிர்பார்க்கிறாங்க, படிக்கிறவங்க படிப்புல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, ஆகவே ஒவ்வொரு விதத்துல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, வளர்ச்சியை எதிர்பார்க்கிறாங்க. அல்குர்ஆன்ல நாம் வளர வேண்டும், அல்குர்ஆன்ல நாம் முன்னேற வேண்டும். குர்ஆனோட தெரியும், அதோடு நிக்கிறதில்லை. எப்போது வேணும் அதோட நிக்கிறதில்லை. அதுக்கு பின்னால் ஆய்வு அதனுடைய அர்த்தங்களை தெரியணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு தர்ஜுமாக்கள் வந்திருக்கிறது, தஃப்ஸீர்கள் வந்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் தமிழும் வந்திருக்கிறது, இங்கிலீஷும் வந்திருக்கிறது. நாம் அதனை ஆராய வேண்டும், படிக்கலாம், லேசி அல்லாஹ்வார் லேசாக்கி இருக்கலாம். அன்பான் அல்லாஹி நல்லடியார்களே, இதில் வரக்கூடிய புனித ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனுடைய மாதமாக நாம் விளங்கி உணர் அதாவது செயல்பட வேண்டும். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்தியாவை ஆண்டவர்களில் அதாவது ஆண்டவர்களில் முக்கியமான ஒரு அரசர் தான் ஷாஜஹான். எல்லாருக்கும் தெரியும் தாஜ்மஹால் என்றார், உலக புதினங்கள் உண்டு அதை கட்டியவர். இவர் மகன் முல்லா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவரும் ஒரு அரசர், ஆனா பெரும் தக்வாதாரி. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சந்தர்ப்பத்துல அவனை வாப்பாவை கைது செஞ்சாங்க. ஏ கைது செஞ்சாங்கன்னா வாப்பாட அமைப்பு சரி வரல, அவர் அரசாங்க சொத்துக்களை எல்லாம் வீணாக்குறாரு. எங்கள் அப்படின்னு சொன்னா யமுனா நதியை கடந்து அந்த தன்னுடைய அரண்மனையிலிருந்து இந்த அதாவது அந்த தாஜ்மஹாலுக்கு வருவதற்காக வேண்டி வெள்ளியால பாடம் பாலம் போட தயாரானார், வெள்ளி சேகரித்து வச்சார். என்ன என்ன செஞ்சாங்க, இவர் அவரை கைது செஞ்சு உள்ளால வச்சு அந்த வெள்ளியெல்லாம் எடுத்து காட்சிகளாக அப்படி அடித்து வெளியிட்டார். ரொம்ப பெரிய ஒரு நேதர், அல்லாவுடைய இதே நேசர். அரசாட்சி புரிந்தாலும் ஒரு தொழில் செய்தார், தொப்பி கட்சி வித்திருக்கிறார், அதுக்கடுத்தது குர்ஆன் எழுதி வித்திருக்கிறார், அது ஹதியா வாங்கியிருக்கிறார். அதுல அவர் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் 1300 திருகங்கள் இருந்திருக்கிறது, அதுல 500 சொல்லியிருக்கிறார் இது என்னுடைய ஜனாதாவுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக்கோங்க. 800 இருக்குது, இந்த 800 மதாரிசுகளுடைய அந்த துலபாக்க அந்த மதரசா மாணவர்களுக்கு கொடுத்துருங்க, செலவு பண்ணுங்க. ஏன்னா அது குர்ஆன எழுதி வந்ததுனால வருமானம், இது தொப்பி தச்சு வந்ததுனால வருமானம், தொப்பி தச்சு வந்த வருமானத்தை ஏன் செலவுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வசிய எழுதியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நேரம்
இப்ப இவர் என்ன செய்தாரு, ஒரு சந்தர்ப்பத்துல அவனோட வாப்பா ஜெயில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஸ்வீப் எடுத்துட்டு போறாங்க. ஏண்டா இவரது மகன் ஹாசுவாகிட்டாங்க, சந்தோஷம். இத கொண்டு போய் என்ன செய்யறாங்க, கொடுக்கிற வாப்பா கிட்ட போறாங்க. ஏன்னா வாப்பாவுக்கு பார்வையில் அந்த சந்தர்ப்பத்துல கேட்கறாங்க, யார் அது சொன்னாங்க, இன்னார் வார் அவங்கது அப்படியே. ஏன் வந்த, இல்ல வாப்பா சீட் கொடுக்க வந்த. ஏன் சீட் கொடுக்கற, ஏன் மகன் ஹாபிஸ் ஆகிட்டான், அதனால உங்களுக்கு சீட் கொடுக்கறேன் சொன்னாங்க. நீயே அந்த சீட்ட சாப்பிடு என்று சொன்னாங்க. ஏ வாப்பா இல்ல, ஓ மகன் ஹாபிலானா உனக்கு தான் சந்தோஷம், ஏன் மகனின் ஹாபிலாவே என்று சொல்லி சொன்னாங்க. எப்படி அன்பான் அல்லாஹ் நல்லவியார்களே, அதே அரசராக இருக்கக்கூடிய அந்த மேதை சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு குரானுக்கு நேரம் கொடுத்திருப்பார். கொஞ்சம் காலத்துக்கு பின்னால் ஒரு இரண்டு வருடங்கள் கழிந்திருக்கும், திரும்ப சீட் எடுத்து வராரு. யார சந்தித்ததற்கு, வாப்பாவா கேட்டாங்க, யார் அது இன்னார் வர்ற, ஏன் வந்த, சீட் கொடுக்க வந்திருக்கிறேன். ஏன் சொன்னாங்க, வாப்பா உங்களோட மகனும் ஹாபிலாகிட்டார், சீட் சாப்பிடுங்க. யாரு, அரசர் ஹாபிலாகிட்டார். அல்லாஹ் இவ்வளவு நிறைவாக்கி இருக்கிறான், நாங்க நினைச்சா எங்களாலும் சாதிக்கலாம். உலமாக்கள் இருக்கிறாங்க தாராளமாக, ஒவ்வொருத்தருக்கு போங்க, காலடியில போய் விஷயங்களை படிச்சுக்கோங்க, கேளுங்க எப்படி நான் இதை மனநம் செய்யறது, எப்படி இதை வாழ்க்கையில கொண்டு வருவது, இதற்குண்டான சட்டங்கள் என்ன, எந்த அமைப்பில் இதை செயல்படுத்துவது, கேளுங்க சொல்லி தருவாங்க. அன்பான் அல்லாஹ் நல்லவியார்களே, எனவே நாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோமாக. அதற்குண்டான வாய்ப்பாக இந்த குத்பாவை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அமைத்து தந்தருவானாக. தாங்கள் மன்னித்தரு புரிவாயாக, நம்முடைய மாதாக்கள் சாரூன் உஸ்தாத் மாதிரி தாங்களை மன்னித்தரு புரிவாயாக. வரக்கூடிய ரமலான் நீ எவ்வாறு கழிக்க வேண்டும் என விரும்புகிறாயோ அவ்வாறு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. அந்த ரமலான் நோம்புடத்தை கொண்டு எந்த தக்குவாவை நீ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாயோ அந்த தக்குவாவை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த ரமலானை கழிக்கக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்கி அருள் கொள்வாயாக.